வெல்கம் டு என்எம்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டேர்டில்ஸ். டேர்டில்ஸ்ன்றது வந்து அக்வேரியமில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இந்த டேர்டில்ஸ் நேட்டிவ்ஸ்லேயும் இருக்குது, பட் இந்த டேர்டில்ஸ் வந்து என்னென்னா வீட்டில் நிறைய பேர் வளர்ப்பாங்க. அதாவது சைனீஸ் அப்புறம் இதெல்லாம் அவங்க முறப்படி வந்து இது வாஸ்து, பட் நம்ம முறப்படி வந்து இது வந்து வீடு வந்தால் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. பட் சைனாவில் இது நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறாங்க. இந்தமாதிரி ரூஃப் கொடுத்து அதுக்குன்னு தனியாக சன் ஷேடு வச்சு, அதாவது நல்லா ஹீட்டு தர்ற மாதிரி மஞ்சள் பல்ப் வச்சு நல்லா சன்னு மாதிரி அது உடம்பு வந்து உலர்த்தணும், அதாவது காய வைக்கணும். அதுக்காக சன்னு லைட் வைக்கிற மாதிரி நல்லா ஹீட்டு வர்ற மாதிரி குண்டு பல்ப்லாம் வச்சு வச்சுருப்பாங்க. தண்ணிக்குள்ளே வேணுன்னா இப்படி இறங்கும், அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அது வேணான்னா மேலே வந்துடும். அந்த மாதிரி வைப்பாங்க. ரொம்ப நேரம் இது தண்ணியிலே இருக்காது, அதாவது இது வந்து சர்ஃபேஸ்லேருந்து ஏர் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரமாவது உடம்பு வந்து காய வைக்கும், இல்லைனா அதுக்கு உடம்பு வந்து சொத சொதன்னு ஆயிரும். இது வந்து தண்ணியில் வந்து மீன் இதெல்லாமே சாப்பிடும். இது வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சாப்பிடும். நீங்கள் வந்து அக்வேரியம் வளர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வைங்க. இதை வந்து நீங்கள் விளையாடலாம், எப்படியாவது உங்கள் வீட்டு தரையில் எங்கேயாவது விட்டுட்டு இது பொறுமையாக நடந்து தான் போகும். இல்லைனா நீங்கள் உங்கள் கார்டனில் விட்டுட்டு நீங்கள் சுற்றி குச்சி வச்சுருங்க. இது ஓடு நுழைஞ்சி போகாத அளவுக்கு குச்சி நல்லா சைஸ் வச்சு நீங்கள் அதை வந்து கார்டனில் ஃப்ரீயாக சுற்ற விடலாம். அது காக்கா ஏதாவது வந்து கொத்துதுனாலும் உள்ளே போய் அடைஞ்சிக்கும். பட் அந்த ஆமை வந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது, வெயிட்டு கம்மியாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது ஹைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து காக்கா தூக்கிட்டு போகாது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜாலியாக இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஹேண்ட் ஃபீடும் பண்ணலாம், அதாவது என்ன சொல்கிறது வாழைப்பழம் இதெல்லாமே கொடுக்கலாம். இந்த டேர்டில்ஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் முக்கால்வாசி வளர்க்க மாட்டாங்க, அதாவது நம்ம இதில் வந்து யாருமே வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா இது வீடு பூந்தால் வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே இதிலே நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சு சைனீஸ்லாம் வளர்க்குறாங்க. சைனீஸ் ஜாப்பனீஸ் அவங்க எல்லாருமே தான் வளர்க்குறாங்க. அவங்க முறைப்படி வந்து இது ஒரு வாஸ்து, அவ்வளோதான். இந்த டேர்டில்ஸ் வந்து டாட்டாய்ஸ்ன்னு இருக்குது. டாட்டாய்ஸ் தான் நமக்கு வந்து இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டேர்டில்ஸ் வந்து வளர்க்குறாங்க, அவங்க ரெண்டுத்தையுமே வளர்க்குறாங்க. இப்போ இந்த பிளேட்டில் வந்து இந்த டேர்டில்ஸ் பாருங்கள், இது வந்து டாட்டாய்ஸ். இது டேர்டில்ஸ் கிடையாது, டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸ்க்கும் டேர்டில்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஓடு வந்து இதுக்கு வந்து பெருசாக வரும், அதுக்கு வந்து ஃப்ளாட்டாக வரும், அவ்வளோதான். டாட்டாய்ஸ்க்கு வந்து ஓடு வந்து பெருசாக வரும், டேர்டில்ஸ்க்கு வந்து ஓடு வந்து சின்னதாக இருக்கும். அதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. இது வந்து டாட்டாய்ஸு. இப்போ சாப்பிட்றது பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஹேண்ட் ஃபீட் பண்ணி நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயினாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுலேயே வந்து நான் என்ன சொல்கிறது, அக்வேரியமில் வந்து ஒரு சின்ன இருக்குது, ஒரு ஃபைட்டு சீன் அது இதில் இருக்குது பாருங்கள். ஒரு டேர்டில் வந்து பீட்டா ஃபிஷ்ஷா பக்கம் வந்து பீட்டா ஃபிஷ்ஷா அடிச்சிருச்சு, டக்குன்னு அடிச்சிருச்சு பீட்டா ஃபிஷ்ஷோட திறமை. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொன்னேன், அதுக்கு வந்து உடம்பு உலர்த்துன்னு சொன்னால இந்த மாதிரி தான் அது உடம்பு வந்து காய வைக்கும். மேலே வந்து அதாவது சன்ஷேடு வந்து கொடுத்தீங்கன்னா காய வைக்கும். இது வந்து எக்லேருந்து வரும். இப்போ இந்த டாட்டாய்ஸ் பாருங்கள், இந்த டாட்டாய்ஸ் வந்து மண்ணில் பீச்சில் வந்து இந்த மாதிரி எக் வைக்கும். எக் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் அது குட்டியெல்லாம் வந்து சாண்ட்லேருந்து வெளில வரும். அதே தான் இந்த டேர்டில்ஸ்க்குமே இதே தான், இதே முறை தான் இந்த டேர்டில்ஸ்க்குமே. நீங்கள் வந்து மேலே சன்ஷேடு கொடுக்குறீங்களா வீட்டு அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு மேலே வர மாதிரி, அதில் கொஞ்சம் மணல் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து எக் வைக்கும் கண்டிப்பாக. ரெண்டுமே ஒரே இதுதான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது இதுக்கும் அதுக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் ப்ரீட் ஆகும். அதாவது நம்ம டேர்டில்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இது கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ வந்து டேர்டில்ஸில் வந்து மேல் வந்து பின்னாடி வால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து வால்க்கு வந்து சின்னதாக இருக்கும், அது ஒரு இது. அப்படி இல்லைன்னா ஃபீமேலுக்கு வந்து ஓடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேலுக்கு வந்து ஓடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதாவது அகலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். மறக்காமல் இந்த சேனல் லைக் ஆன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.